நம்ம ஒரு மீன் வளர்க்கும் போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் இல்லை நம்மளுக்கு ஏதாவது வந்ததுன்னா அது இறந்துட்டுனா அது கொண்டு போயிடுது அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க. பெயிண்ட் வந்து பொதுவாக கிளாஸ் ஃபிஷ்ல கொடுப்பாங்க, இந்தியன் கிளாஸ் ஃபிஷ்ல கொடுப்பாங்க, அடுத்து ஜீப்ரா வெரைட்டிஸ்லாம் பண்ணுவாங்க. இது ஒரு ஆள் உழைப்பு இல்லை, இது லட்சக்கணக்கான உழைப்பு. இன்ஜெக்ஷனுங்கிறது மீனோட கண்டிஷனை பொறுத்து தான் போடணும். மீனுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். அது வந்து மீனோடைய உடம்போட சக்தியை பொறுத்து, அதாவது உடம்பு எவ்வளோ வெயிட் இருக்குன்னு முதல்ல கால்குலேட் பண்ணணும். ஒரு ஊர்னா அதுக்கு ஒரு பேர் இருக்கும், அந்த பேருக்கு ஒரு பெருமை இருக்கும். அந்த வகையில் ஒரு காலத்தில் குளமாக காய்ச்சி தந்த ஊருக்கு பேர் குளத்தூர்னு வச்சாங்க. அதே குளத்தில் இறங்கி மீன் பிடிக்க கற்றுக்கிட்ட மக்கள் குளத்தூருக்கு அடையாளமாக மீன் பண்ண வச்சு அதில் அட்டகாசமாக அலங்கார வண்ண மீன்கள் வளர்க்க ஆரம்பித்தாங்க. பேர் வச்ச ஊருக்கு பெருமை தேடி கொடுத்தது இந்த மீன் வளர்ப்பு தான். இன்னைக்கு ஆசியாலேயே மிகப்பெரிய வண்ண மீன்கள் விற்பனை கடைகள் இருக்கிற ஏரியானா இந்த குளத்தூர் மட்டும்தாங்க. எல்லா ஊர்லேயும் மீன்கள் கிடைச்சாலும் 1200 வகையான வண்ண மீன்களும் ஒட்டுமொத்தமாக ஒரு சந்தையில் கிடைச்சா நம்ம மக்கள் வேண்டாம்னு சொல்வாங்க. வண்ண மீன்களோட கண்கள் அழகு, நம்ம தொடப்போனா உடலை சற்று திருப்பக்கூடிய வித்தை ரொம்பவே அழகு. மூக்கை மட்டும் முட்டிக்கிட்டு முத்தமிடுவதில் மீன்களின் கெட்டிக்காரத்தனம் அதை விட அழகு. இங்க 1 ரூபாய்க்கு கூட மீன் கிடைக்கும். நீண்ட செவ்வக வடிவ கடல் போன்ற தொட்டியில 5 லட்சம் ரூபாய்க்கும் மீன் கிடைக்கும். ஒரே ஒரு மீன், அதுவும் வாஸ்து மீன், 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போற பணக்கார மக்களையும் இந்த குளத்தூர்ல தான் பார்க்க முடியும். மீன் வாங்க வரவங்களும் வண்ண மீன் விற்கிறவங்களும் மட்டும் இல்லை இந்த ஏரியால. மீனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு மருந்து கொடுக்கவும் ஊசி போடவும் கூட மீன் டாக்டர் இருக்காரு. அவர் தான் நம்ம டாக்டர் ராஜாராம் சார். ஊசிங்கிறது எப்போதுமே எப்படின்னா உடம்புல உள்ள ரத்தத்தில் இமீடியட்டாக கலக்கும். இது மனுஷனுக்கும் அப்படி தான், மீனுக்கும் அப்படி தான். ஐவி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ட்ராவீனஸ் ரூட்னா வெயினில் போடுவாங்க, அது உடனே என்ன பண்ணிடும், ரத்தத்தில் கலந்துடும். அடுத்து ஐஎம்னு சொல்லுவாங்க, இன்ட்ரா மஸ்குலர், அதாவது சதையில் போடுறது. இந்த நார்மலாக வர்றது இந்த பட்டக்ஸில் ஹிப்லெலாம் போடுறாங்க, கையில் போடுறது, அதெல்லாம் வந்து ஐஎம்னு சொல்லுவாங்க. இன்ஜெக்ஷனுங்கிறது மீனோட கண்டிஷனை பொறுத்து தான் போடணும். மீனுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். அது வந்து மீனோடைய உடம்போட சக்தியை பொறுத்து, அதாவது உடம்பு எவ்வளோ வெயிட் இருக்குன்னு முதல்ல கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணுங்கிறத முதல்ல டிசைட் பண்ணணும். மனுஷங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் 2 ml கொடுக்குறாங்கன்னா அதே அளவு எடுத்துகிட்டு போய் நம்ம மீன்களை கொடுக்க முடியாது. ஊசிங்கிறது எப்போதுமே எப்படின்னா உடம்புல உள்ள ரத்தத்தில் இமீடியட்டாக கலக்கும். இது மனுஷனுக்கும் அப்படி தான், மீனுக்கும் அப்படி தான். ஐவி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ட்ராவீனஸ் ரூட்னா வெயினில் போடுவாங்க, அது உடனே என்ன பண்ணிடும், ரத்தத்தில் கலந்துடும். அடுத்து ஐஎம்னு சொல்லுவாங்க, இன்ட்ரா மஸ்குலர், அதாவது சதையில் போடுறது. இந்த நார்மலாக வர்றது இந்த பட்டக்ஸில் ஹிப்லெலாம் போடுறாங்க, கையில் போடுறது, அதெல்லாம் வந்து ஐஎம்னு சொல்லுவாங்க. மீனுக்கும் ஐஎம் கொடுக்கலாம், ஐவி கூட கொடுக்கலாம். ஆனால் ஐவியெலாம் ரொம்ப ரிஸ்க், மீனோட வால் பகுதியில் வந்து ஒரு வெயின் எடுத்து அதில் கொடுக்கணும். ஐவி யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஐஎம் கொடுப்பாங்க, இன்ட்ரா மஸ்குலர் இன்ஜெக்ஷனுங்கிறது மீனுக்கு கொடுப்பாங்க. அதுவும் மெயினாக வியாதிகளுக்கும் அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம், வியாதிகளுக்கும் கொடுக்கலாம். அடுத்தது வந்து வாயில வந்து சில வியாதிகளுக்கு கொடுக்கலாம். கலர் மீன் எல்லாத்துக்கும் இங்க பெயிண்ட் அடிச்சு விக்கிறாங்களான்னு சில பேர் கேட்டாங்க, அதை அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, வண்ண மீன் வளர்ப்புங்கிறது ஒரு குடிசை தொழில். இதை நம்பி லட்சக்கணக்கான மக்கள் வியாபாரம் செய்யறாங்க, உழைக்கிறாங்க. இப்படி அழகாக காட்சி தரக்கூடிய மீன்களோட ஆரம்ப கட்டம் ஒரு சின்ன முட்டை தான். பெரிய பெரிய தண்ணி தொட்டியில் மீனை இனப்பெருக்கம் செய்ய வச்சு முட்டையை மீன் குஞ்சுகளாக்கி உணவு கொடுத்து தாம் பெத்த பிள்ளையை போல பார்த்து பார்த்து வளர்க்குற அன்பு முதலாளிகள் இந்த குளத்தூர்லேருந்து பக்கத்து கிராமமான ரெட்டேரி மாதவரம் ஏரியாக்களில் மீன் பண்ண வச்சுருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் நம்ம மகேந்திரன் அண்ணன். இன்றைக்கு இந்த ஆணு பெண்ணு பிரித்து பிரித்து போட்டு அது தினாளைக்கு தினாளைக்கு ரோட்டி சேர்க்கணும், தினாளி இப்படி தான் மீன் பண்ணணும், இத்தனை நாள் அந்த பீடிங் போட்டு
அதிலிருந்து ஒரு தொட்டியில் ஏற்றணும். அந்த தொட்டியிலிருந்து ஏற்றி அவங்கள்ட்ட அந்த இது வந்து வளர்ந்து ஒரு ஒரு மீடியமான சைஸ் வரும். அதை நாங்கள் என்ன செய்வோம், அதை கொண்டு வந்து ஓனர்கிட்ட அந்த பாண்டு நிறையா அவருக்காக வச்சுருக்காங்க, அந்த பாண்டுக்காரங்கிட்ட நாங்கள் கொடுத்துருவோம். இது இந்த உழைப்போட என்னது இவனுக்குள்ளே முடிஞ்சிருது. நான் ஒரு ஆள் ஒண்டி கிடையாது, இதே போல் இங்கிருந்து இந்தலட்சுமிபுரம், விநாயகபுரம், கல்பாளையம், குளத்தூர், அப்புறம் பார்த்திங்கன்னா கதிர்வேடு, அப்படியே எடுத்து செஞ்சு காவாங்கரை, காவாங்கரைக்கு அடுத்து ரெட்டில்ஸு, ரெட்டில்ஸ் எடுத்து அந்த புதிய லட்சுமிபுரம், அப்புறம் அப்படியே எடுத்துக்கிட்டு வச்சுக்கோ அந்த காரனோட ஆத்தூர் பொன்னேரி வரைக்கும் இந்த பண்ணாரு சார். இதுதான் ஒரு மனுஷனோட உழைப்பு. உழைப்புனாலும் கஷ்டமான உழைப்பு, ஆனால் இந்த உழைப்பு கொண்டு போய் நாங்கள் விளையும் கொண்டு போய் சேர்த்து அங்கே கொண்டு போய் அங்கேருந்து பல வரைக்கும் இந்த தொட்டி எடுத்துகிட்டு வந்து இந்த தொட்டியிலிருந்து கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுப்போம். அவங்க அந்த இதை சேல்ஸ் பண்ணி அவங்ககிட்ட இருந்து அவங்க எங்களுக்கு அவங்க விற்று எங்களுக்கு காசு கொடுப்பாங்க. இது ஒரு ஆள் உழைப்பு இல்லை, இது லட்சக்கணக்கான உழைப்பு. வண்ண மீன் வளர்க்க நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஏன், சில பேர் கலர் ஃபிஷ் மேலே உயிராக கூட இருப்பாங்க. அதில் ஒரே ஒரு மீன் வீட்டில் செத்து போனால் கூட ரெண்டு நாள் சாப்பிடாம கொள்ளாமல் அழுகிற குழந்தைகளும் நம்ம வீட்டில் தான் இருக்காங்க. நாங்கள் சைவம்னு சொல்லிக்கிட்டு கொல்கத்தா போன உடனே ஃபிஷ்கறி சாப்பிட்ற மக்கள் இல்லை இவங்க, நிஜமாகவே மீன்கள் மேலே பாசம் வச்சிருக்கக்கூடிய மீன் பிரியர்கள் இந்த ஏரியாவில் ஏராளம். அட்வொகேட்டாக இருந்தாலும் நான் மீன் வெறியன் இல்லை, மீன் பிரியனுங்கிறாரு செந்தில் சார். கலர் மீனுடைய ஒரு ரசிகனாக நான் பேசுகிறேன். அந்த கலர் மீனுக்கு வந்து குளத்தூர் ஏரியாவில் பக்கத்துலேயும் நிறைய பேருக்கு தெரியாது. குளத்தூரில் தான் வந்து நிறைய கலர் மீன் பண்ணைகள், அதாவது நம்ம எப்படி வளர்ப்பு மீன்கள் வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி குளத்தூர் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கலர் மீன் பண்ணைகள் இருக்குது. இதை நம்பி வந்து ஏகப்பட்ட குடும்பங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வெளியே எவ்வளோ போகிறோம், எவ்வளோ நம்மளுக்கு பிரச்சனை இருக்கும், வருவோம் வீட்டுக்குள்ளே வந்த உடனே அந்த ஒரு கலர் மீன் தொட்டியை பார்க்கும்போது அது நம்மளுக்கு இருக்கிற சந்தோஷமே வந்து வேறு லெவலில் இருக்கும். அது இப்போ என் வீட்டிலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ உனக்கு உங்கள் அப்பா அப்பா வந்துட்டார், நீங்களாம் பிள்ளைகள் கிடையாது, அதை தான் அதுக்கு பிள்ளைகள், நம்மளை ஏ பிள்ளைகளுக்கு தீனி போட்டியா, ஏ என்ன சாப்பாடு போட்டியா அப்படின்னு நம்மளுக்கு அது அது பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு பெரிய ஹாப்பியாக இருக்குது. இப்போ நிறைய வருது, நம்ம இந்தியன் ஃபிஷ்ஷும் வருது, அது இல்லாமல் ஃபாரின்ல இருந்தெல்லாம் இப்போ வந்து நிறைய நம்மளுக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது அதை சொன்னால் உங்களுக்கு புரியாது, அதை ரசித்து அதை நம்ம அதோடைய அது அந்த அனுபவம் வந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும். பட் ஒரு மீன் வந்து திடீர்னு நம்ம நைட் தூங்குவோம், காலைல பார்ப்போம், இறந்துட்டோம்னா அதோடைய ஃபீல் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது எனக்கு தான் தெரியும். ஆனால் இன்னும் ஒரு இது சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஒரு நம்ம ஒரு மீன் வளர்க்கும் போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு கெடுதல்கள் நம்மளுக்கு ஏதாவது வந்ததுன்னா அது இறந்துட்டுன்னா அது கொண்டு போயிடுது அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு மீன் இருந்தால் உடனே போய் குளத்தூர் போய் வாங்கி அதை டேங்கில் போடணும்னு நினைக்க, இதனாலே வீட்டில் சண்டை வருது, நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, அது ஒரு அதை ரசித்தால் தான் தெரியும். மீன்கள் வாங்க கடைக்கு வர மக்களுக்கு இந்த குளத்தூர் ஏரியா வாங்குற ஃபிஷ்ஷில் கலர் பெயிண்ட்லாம் அடித்து கொடுக்கறதில்ல. உலகத்தில் பல நாடுகள்லேருந்து, அதாவது வியட்நாம், கம்போடியாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மீன்கள் தான் இந்த குளத்தூரில் கிடைக்கிது, அதுவும் குறைஞ்ச விலையில். இதை பற்றி ஒரு பெரிய அக்வாரியத்துக்கு நடுவில் நின்று லெக்சர் கொடுக்குறாரு வண்ண மீன் வியாபாரி நம்ம மரியாதைக்குரிய மகேஷ் சார். ஃப்ளவரான் என்ற ஒரு ஃபிஷ் இருக்குது. இந்த ஃப்ளவரான் பார்த்தீங்கன்னா பேசிக்லி வந்து 100 ரூபீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து 1 லேக் வரைக்கும் இந்த ஃபிஷ்ஷஸ் கிடைக்கும். இப்போ நம்ம இங்கே லோக்கல் இந்தியாவில் இம்போர்ட் ப்ரீட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10,000 அபோக்குள்ளே இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரியில் எடுத்திங்கன்னா இதோட ப்ரீடு வந்து டிஃப்ரெண்ட்டான ப்ரீடு, அதை ஹெட் வச்சு தான் அதோட ப்ரீடோட நேமே கொடுப்பாங்க. இது ஃப்ளவரான், இந்த ஃபிஷ் ஒரு ஃப்ளவரான் பெஸ்ட்டு ப்ரீடில் ஒரு ப்ரீடு இதுவும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா SRM சூப்பர் ரெட் மங்கின்னு சொல்லுவாங்க. ஸோ குளத்தூரில் பார்த்தீங்கன்னா இந்த அக்வேரியம் ஃபிஷ்ஷஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 1800 to 2000 வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ பேசிக்லி வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா குளத்தூரில் ப்ரீட் பண்ணுற வெரைட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 500 வெரைட்டிஸ் வரைக்கும் இங்கே நம்ம குளத்தூரில் ப்ரீட் பண்ணுறாங்க. காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 ரூபீல ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து 8 lakhs, 10 lakhs வரைக்கும் இந்த ஃபிஷ்ஷஸ் இங்கே குளத்தூரில் கிடைக்கும், அவைலபிலிட்டி இருக்கும். ஸ்டிக்காக நான் சொல்கிறேன், இப்போ ஃப்ளவரான் எடுத்துக்கிட்டீங்க, அதுக்கு நான் ஒரு 3 டேஸ் நான் ஊருக்கு போகிறேன், நான் வந்து என்ன ஃபீட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ ஜென்ரலாக நீங்கள் ஃபீட் கொடுக்குறீங்களோ அந்த ஃபீடை கொடுத்துட்டு நல்ல ஆக்சிஜன் மட்டும் இருந்து 3 டேஸ் வரைக்கும் நீங்கள் ஃபீட் கொடுக்கலன்னா இந்த ஃப்ளவரானுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீட் கொடுத்தீங்கன்னா தான் டைஜஸ்ட் ஆகாமல் இந்த மீன் இறந்துடும். ஸோ இந்த பேசிக் கான்செப்ட் யாருக்குமே தெரியாது. வாஸ்து ஃபிஷ் ஒரு சொல்லியிருப்பேன், இது அரவணா. இதுதான் பேசிக்லி வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் 800 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற அரவணா. இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சைஸ் 6 ஃபீட் வளரும் வைல்டில், ஆனால் நம்மக்கிட்ட டேங்கில் வளர்ந்தோம்னா 3.5 ஃபீட் வரைக்கும் இந்த ஃபிஷ் வளரும். இதுலேயே பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியஸ்ட் அரவணான்னு ஒன்று இருக்குது, இது இந்தோனேஷியன் சூப்பர் ரெட்.
இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 45,000 வரும். இதோட டேங்க் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 feet அண்ட் ஹைட் வந்து 1.5, பிரெத் வந்து 1.5 feet வேணும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அரவணா வளர்க்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு பேசிக் டேங்க் வந்து 4 feet அபோவ் இருந்தால் தான் உங்களால் அந்த அரவணாவை வச்சு மெயின்டைன் பண்ண முடியும். மீனுக்கு அதிக உணவு போட்டால் செத்து போயிடும். எந்த மீனுக்கு எவ்வளவு உணவு கொடுக்கணும், எந்த மாதிரியான தொட்டியில் மீனை வளர்க்கணும், தொட்டியோட சைஸ் தொடங்கி ஆக்சிஜன் சிலிண்டர் வரைக்கும் அனைத்துமே இந்த குளத்தூரில் மொத்தமாக வாங்கிக்கலாம் நம்ம லக்ஷ்மி அக்கா கடையில். இந்தியாவிலேயே குளத்தூர் தான் கலர் ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே வந்து இந்தியாவில் இருக்க நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வருவாங்க. நம்ம கடையிலன்னு பார்த்திங்கன்னா மீனை தவிர மற்ற எல்லாமே ஸ்டாண்டு, டாப்பு, மோட்டர் ஐட்டம்ஸு, அதுக்கு தேவையான ஸ்டோன்ஸு, அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. டாய்ஸ்லேருந்து இல்லை வந்து ஃபவுண்டன்ஸ்லேருந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள்லாம் இருக்குது. கலர் ஃபிஷ்ன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் நிறைய கிடைக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, பவுல்ஸு, டாய்ஸு, பிளான்ஸு, ஸ்டோன்ஸு, நிறைய விதமான நிறைய டிஃப்ரெண்ட்ஸான இது எல்லாமே கிடைக்கும். சின்ன சின்ன பாக்கெட்டில் மீன்களை போட்டு 1 ரூபா, 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபான்னு இங்கே கூவி கூவிலாம் விற்க வேண்டிய அவசியம் இல்லை. பேரம் பேசுகிற வேலையே கிடையாது. வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் இந்த 2 கிலோமீட்டர் நீள சந்துக்குள்ள சந்தோஷமான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறாங்க. மீன் வளர்க்கும் போது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும். மீனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஒரே மீன் தொட்டியில் பல வகையான மீன்களையும் வளர்க்க முடியாது. அப்படி வளர்த்தா பெரிய மீன் சின்ன மீன் அடித்து சாப்பிட்ரும். அடிக்கடி தண்ணியை மாற்றிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி தண்ணியில் விஷத்தன்மை அதிகமாகி மீன்கள் செத்து போயிடும். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இங்கிலீஷில் சொல்லணும்னா ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. கண்ணாடி தொட்டிகளை வந்ததுக்கப்புறம் மீன் எனக்கு இந்த ஃபுட்டு தான் கொடுன்னு கேட்குறது இல்லை. அதுக்கு என்ன சாப்பிடணுங்கிறத டிசைட் பண்ணுறதே நம்ம தான். இந்த ஃபுட்டு சாப்பிடு, இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற வழியே இல்லாமல் என்ன பண்ணுது, அது சாப்பிடுது. அது சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரே விதமான ஃபுட்டை மீனுக்கு தொடர்ந்து கொடுக்கும்போது மீனுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு வரும். அந்த ஊட்டச்சத்து குறைபாடு வந்து இயற்கையில் பல வகை உணவுகளை உண்ணும்போது அதுக்கு கிடைச்சிரும், ஊட்டச்சத்து குறைபாடுங்கிறது வராது. ஆனால் தொட்டியில் நம்ம ஒரே உணவை கொடுக்கும்போது தொடர்ந்து கண்டிப்பாக ஊட்டச்சத்து குறைபாடு வரும். இந்த ஊட்டச்சத்து குறைபாடு வரும்போது என்ன ஆகும், மீனுக்கு வேறு ஏதாவது உடம்புல லிவர் ஃபங்க்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் வரும், இல்லை கிட்னி ஃபங்க்ஷனில் ப்ராப்ளம் வரும், இல்லை டைஜஸ்டிவ் ட்ராக்டில் ப்ராப்ளம் வரும். ஒரு சின்ன தொட்டியில் மீனை வளர்த்தாலும் கடலில் இருக்கிற மாதிரியான சூழ்நிலையை மீனுக்கு உருவாக்கி தரணும். மீன் ஒளிஞ்சு விளையாடவும் ஓடி விளையாடவும் சின்ன சின்ன தொட்டி வச்சு கொடுத்தா மீனுக்கான ப்ரெஷர் குறையும். அதுக்காக வாங்கி வச்ச மொத்த உணவையும் ஒரே நேரத்தில் தண்ணியில் கொட்டக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், மீன் உடம்புல நூல் மாதிரி தெரிஞ்சால் அந்த நூலை உடனே எடுத்துடணும். ஏன்னா நூல் மாதிரி இருக்கிறது ஒரு புழு, அந்த புழு மீனோட ஆயுட்காலத்தையே குறைச்சிரும். இப்போ மீன்லேருந்து ஒரு மீன்லேருந்து கழிவு வரும், அந்த கழிவை வந்து என்ன பண்ணும், இன்னொரு மீனை ஒரு ஃபுட்டு நினச்சி எடுத்து சாப்பிடும். அப்போ அந்த கழிவு வந்து தொண்டையில் போய் தொண்டைக்கு போனதுக்கப்புறம் தான் ஒரு கசப்புத்தன்மை தெரியும். அந்த கசப்புத்தன்மை தெரிஞ்சவொன்னே என்ன பண்ணும், அது வெளியில் துப்பும். அந்த கேப்பில் ஒரு சின்ன துகள் வந்து வயிற்றுக்குள்ளே போயிடும். வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா ஃபுட் பாய்சன் ஆகிடும். ஃபுட் பாய்சன் ஆகிடும், மீனுக்கு ஒயிட் கலரில் மோஷன், இப்போ ஒரு கஸ்டமர் சொன்னார் இல்லையா, ஒயிட் கலரில் மோஷன் வரும், வெள்ளை நூல் மாதிரி தூங்கிட்டு இருக்கும், மீன் கீழே போய் உட்காந்துக்கும், சிக் ஆகிடும். மீனுக்கு ஊசி போடுறதை விட மருந்தை தண்ணியில் கலக்கி விட்டுட்டா தண்ணியில் உள்ள ஆக்சிஜன் மூலமாக மருந்து மீனோட உடம்புல போயிடும். இதெல்லாம் நம்ம சரியாக செஞ்சிட்டோம்னா மீன் ரொம்ப காலம் வாழும். அதை பார்த்து நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம். மீனை வாங்கி அதை சரியாக பராமரிக்கிறது மட்டுமே நம்மளோட வேலை. ஏன்னா மீன் குஞ்சுகளுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க தேவையே இல்லை.